ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாரிங்க, இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் போடுறேன் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன், ஆனால் இன்னும் ரிப்போர்ட் வந்து ரெடி ஆகலைங்க. இன்றைக்கி லீவுங்கிறதுனால நேற்றுக்குள்ள செட்டில்மெண்ட் வந்து இன்னும் வரல. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேங்க, நாளைக்கெலாம் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம எப்போவுமே கொடுத்ததுக்கப்புறம் அது ஒர்க் ஆயிருக்கா இல்லையா, ஒர்க் ஆகலைன்னா ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு நான் வந்து ரிவ்யூ சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நான் 4 ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்தேங்க, அதில் 2 வந்து ஒர்க் ஆயிருக்கு, லைட்டாக மேலே போயிருக்கு, மீதி 2 வந்து என்ட்ரியே கிடைக்கல. அது என்னன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அசோக் லேலன்ங்க, இதுதான் இது வந்து ஆல் டைம் ஹை ஜோனில் இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேரலல் ஜோனுக்குள்ளேயும் போயிட்டுருக்குங்க. ஸோ இதை உடச்சுனா கண்டிப்பாக இந்த மேலே ரெட் லைன் டார்கெட்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது ரொம்ப செங்குத்தாக ஏறினதுனால அதுவும் கரெக்டாக ஆல் டைம் ஹை ஜோன் அப்படியே போகாது, கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் ரிஜெக்ஷன் வந்துட்டு தான் திருப்பி போகும், அதனால் என்ட்ரி கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரிஜெக்ஷன் வந்து என்ட்ரி இன்னும் கிடைக்கலங்க. ஸோ இதை கிராஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ இது வந்து என்ட்ரி கிடைக்கல இது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ என்ட்ரி கிடச்சா கூட ஜூலை சீரீஸ்க்கு வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். செகண்ட் வந்து மேரிகோங்க, இதுவும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஜோன்குள்ளேயே போயிட்டுருக்குன்னு சொன்னேன். நிஃப்டி எஃப்எம்சிசி சார்ட்டும் முரட்டுத்தனமான ஓவர்பாட் ஜோனில் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ கிராஸ் பண்ணுறது கஷ்டங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இதுக்கும் என்ட்ரி கிடைக்கலங்க. ஆனால் என்ட்ரி கிடச்சுன்னா பயங்கரமாக இருந்திருக்கும், சரியான பிரேக் அவுட்டாக இருந்திருக்கும், ஏன்னா ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஸோ பரவாயில்ல, இதுவும் நெக்ஸ்ட் மந்த் ஜூலை சீரீஸில் பார்க்கலாம் கிடைக்குதான்னு. ஸோ ஃபஸ்ட் வீக்லாம் கிடைக்கிறது கஷ்டம்தான், செகண்ட் தேர்ட் வீக்கில் கிடைக்குதான்னு பார்க்கலாம் மேரிகோவில் திருப்பி. தேர்ட் வந்து மெட்ரோபோலிஸ்ங்க, மெட்ரோபோலிஸில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனும் வருது, இது ஒரு ரவுண்டிங் பாட்டம் மாதிரியும் இருந்துச்சுங்க. ஸோ இதுவும் ஒரு லாங் டைம் சப்போர்ட்டு, ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வர ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ இந்த இடத்துல பிபி டைனமிக் ஜோன்ஸும் அதே இடத்துல கோயின்சைட் ஆகுது. ஸோ இந்த ஏரியாவை உடச்சா கண்டிப்பாக நல்லா மேலே போகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ பாருங்க, நல்லா பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீடெஸ்ட் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் பயங்கரமாக பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இனி இதை நெக்ஸ்ட் மந்த் சீரீஸ்க்கு கூட கான்சென்ட்ரேட் பண்ணால் பண்ணலாம், ஒவ்வொரு புல் பேக்லேயும் ட்ரேட் எடுக்க பார்க்கலாம். இனி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் இனி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸும் நல்லா ஏறிடுச்சு, நிறைய ஸ்டாக்ஸும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் புல் பேக்கில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நாலாவது வந்து ஹெச்சிஎல்ங்க, ஹெச்சிஎல் வந்து சூப்பராக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதுவும் மேரிகோ மாதிரியே தான் ஒரு ரெக்டாங்குலர் கன்சாலிடேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீட்டாக இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ண அன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டில்னு. ஸோ அவ்வளோ பெரிய கேண்டில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டும் பண்ணிருச்சுங்க அந்த ஜோனில் வந்து, ரீடெஸ்ட் பண்ணி மேலே பவுன்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இனி இது மெதுவாக அப் ட்ரெண்ட் வந்து மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த போன வாரம் ஃபார்ம் ஆன ஹை வந்து 1175ங்க, அதை கிராஸ் பண்ணனா 1215 வரை ஈஸியாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க ஸ்டாக்ஸு, 4ல 2 ஒர்க்காக இருக்குது, 2 வந்து என்ட்ரி கிடைக்கல. நான் வந்து ஹெச்சிஎல்ல ட்ரேட் எடுக்கல, நான் மெட்ரோபோலிஸில் வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அடுத்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து போடுறேங்க, எதுலலாம் நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நான் அனலைஸ் பண்ணி போடுறேன். நீங்கள் இந்த மாதம் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் எடுத்திருந்தீங்களா, எடுத்திருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்களா பையிங்லையா செல்லிங்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.